Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பட்டிக்காடு உங்களுக்கு ஆயுசு நூறுங்க. இப்பதான் உங்களை பத்தி துளசி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என் பக்கத்திலேயே வந்து நிக்கிறீங்க. லூசா, நீ சொல்றத கேக்குறதுக்கு செடிக்கு என்ன காதா இருக்கு? காது இல்லங்கிறதுக்காக கேக்காதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? துளசி அம்மாவுக்கு உயிர் இருக்குல்ல. சாமி கிட்ட பேசினா எப்படி சாமிக்கு புரியுமோ அதே மாதிரி துளசி அம்மாவுக்கும் நான் பேசறத நல்லா புரியும் சார். பாருங்க பாருங்க பாருங்க, ஆமான தலையாட்டுது. பட்டிக்காடு பட்டிக்காடு, இது காத்துல ஆடுத. நீ பெரிய சயின்டிஸ்ட், செடிக்கு உயிர் இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, இல்லனா எனக்கு தெரியாதா? ஐயோ ஹஸ்பண்ட் சார், நான் அப்படியெல்லாம் சொல்லல. நான் பேசுறது துளசி அம்மாக்கு புரியும்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, அப்படி நீ என்ன சொன்ன? செடிக்கு என்ன புரிஞ்சது? ஓ சொல்லு, செடி கிட்ட நீ என்ன பேசுன? அத கேக்குறீங்களா சார்? பொதுவா இந்த மாதிரி ரகசியமா துளசி அம்மா காதல சொல்றத வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது சார். இருந்தாலும் பரவாயில்ல, கேக்குறது நீங்களாச்சே, அதனால சொல்றேன். நீங்க வந்து என்கிட்ட பேசணும்னு துளசி அம்மா கிட்ட நான் சொன்னேன், சொல்லி முடிக்கல. துளசி அம்மா உங்களை வந்து பேசவே வச்சிட்டாங்க பாத்தீங்களா? அப்போ இந்த செடி வந்து என்கிட்ட சொல்லிதான் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஆமா சார், அப்படி இல்லனா நீங்க எப்படி மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச போறீங்க சொல்லுங்க? ஹே பட்டிக்காடு, யாராவது காதுல பூ வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லு. முதல்ல இந்த துளசி மாடத்தை நான் தூக்க சொல்றேன். ஐயோ சார் சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், சாமி வந்து கண்ண குத்திரும். ஹே பட்டிக்காடு, இந்த இடம் நல்லாதான் இருந்துச்சு, எதுக்கு இப்படி ஆலங்கோலம் பண்ணி வச்சிருக்க? இப்படி வாசல் முழுக்க சாணி தெளிச்சு வைப்பாங்களா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.